ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாருங்க, ஜாக்கி டிவிக்கு வீடியோ பண்ணியிருந்தா தானே உங்களுக்கு ஜாக்கி டிவின்னு வரும். ஜாக்கி டிவின்னு ஆரம்பிங்க, எல்லாமே ஒரே நிறுவனம் தான். ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ஜாக்கி சேகர். வித் வாய்ஸ் ஓவர் ரனிங். ஆமா, இதுதான் ரைட். மைக் எடுக்கும் போதே வந்து எந்த மைக் எடுக்கிறதே தெரியல. ஐ மீன் இல்லைங்க, இந்த மைக் தான். அதில் என்னென்ன எடுக்கிறது பயங்கர கன்ஃபியூஷன்ஸ், எதை போடுறது எதை எடுக்கிறது அப்படின்னு தெரியாம வந்து தடுமாறினாங்கன்னு வச்சுக்காங்களா? ஆமா, அதுதான். சரி ரைட், வாங்க இன்றைய எபிசோட் நம்ம பார்க்க போறது பிபி ஜோடிகள். எபிசோடு வந்து 11, சீசன் 2 ல எபிசோட் 11, 24 ஜூலை அன்று ஒளிபரப்பு பண்ண நிகழ்ச்சியுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோட்ல பார்க்கறோம். 24 ஜூலை எங்க இன்னைக்கு வந்து அக்டோபர் 20 ஆகஸ்ட் தான். ஆகஸ்ட் சார், ஆகஸ்ட் 20 எங்க, ஜூலை 24 எங்க, நீங்க கேக்குறது புரியுது. அந்த அளவுக்கு வேலை போல புரிஞ்சுக்காங்க. இந்த எபிசோட ஒரு 4 தடவை பாத்துக்கோன்னா பாருங்களேன், அது வந்து பார்த்து உடனே பண்ணிரும் இல்லையா? பாப்போம் பண்ணலாம், அப்புறம் பாப்போம் பண்ணலாம். இது வந்து 4 வாட்டி போயிட்டு 4வது வாட்டி தான் இது வந்து பண்றேன்னா பாத்துக்கோங்க சார். ரைட், எனிவே சி ரொமான்ஸ் ரவுண்ட் இன்னைக்கு அதுக்கேத்த மாதிரியான ப்ரிபரேஷன்ஸ் வந்து இருந்ததா அப்படின்னு பார்த்தா, இவங்க எப்பவுமே வந்து மற்ற விஷயங்கள், அதாவது ஏற்கனவே வந்து அமீர் பாவனி ஜோடிகள் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கணும் பிபி ஜோடிகள் பதில். அந்த அளவுக்கு தான் வந்து எடுத்துன்னு போனாங்க செஷன் நிறைய இடத்துல. பட் இருந்தாலும் இந்த சீசன்ல வந்து இந்த எபிசோட் நிறைய பேரோட டான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. சோ ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா எப்பவும் போல வந்து பிரியங்கா தானே என்ட்ரி கொடுப்பாங்க. தத்தை 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 என்ன புக்கெல்லாம் அத்தை அப்படின்ற மாதிரி ஊரு நம்ம ராஜுனா வந்து ஃபங்க்லாம் வச்சுக்கிட்டு வந்து ஆனாரு, நல்லா ஆனாரு. அதுவும் அந்த கேர்ள்ஸோட ஆடும்போது ஸ்டீல் த ஷோனே சொல்லலாம். முக்கியமா ரமேஷன் மாதிரி ஆடும் போது ரமேஷன் ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓ பெண்ணே, ஒரு இடத்துல அவங்க கழுத்து சிரிச்சிட்டாங்க. ரமேஷன் வந்து ராஜு ஆடுறத பாத்துட்டுடா, அவரு இது கீழே வேற ஒரு சதீஷ் சொல்லியிருந்தாரு, மரத்து மாதிரி மரத்து மாதிரி ஆடுற இன்னுமே வந்து முல்லை முல்லை ஒரு மாதிரி பண்ணுவார், அவங்க சிரிச்சுவாங்க டமான். அந்த அளவுக்கு வந்து ஸ்டீல் ஷோட நல்லா, அதாவது சில மேனரிசங்களை உள்ளவங்களை மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். அது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படையப்பா மாதிரி பண்ணுவாரு. இதை விட வந்து கவர்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சச்சின் மாதிரி அவரு, அது உண்மையிலே சச்சின் மாதிரி தானே அப்படின்ற மாதிரி அதே மாதிரியே ஓடுறது. அதே மாதிரி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தருவோ, அது மாதிரி ஓடுவாரு. அப்படியே விஜய் மாதிரி ஓடுவாரு. ஆக்சுவலி அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அது சொல்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி டாப் கிளாஸ் வந்து ஐயோ பத்திக்குச்சுதான். சரி, இதன் பிறகு வந்து என்னாச்சு அப்படின்னா காதல், அதுக்கப்புறம் வந்து அவரே சொல்லுவாரு, என் காதல் என்னோட வந்து கோபாலை கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஒரு சில பேரோட கெமிஸ்ட்ரி இருக்கும் இல்லைங்களா, அது பார்த்தாலே நல்லா இருக்கும். இப்ப வந்து பிரியங்கா இருக்கட்டும் ராஜுவா இருக்கட்டும், ராஜு வந்து லவ் மேரேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவரோட பர்சனல் லைஃபை எடுக்காம ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல சில பேருடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ராஜுவோடதும் பிரியங்காவோட கெமிஸ்ட்ரி உண்மையிலே நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாவும் சரி, ஒரு என்ன சொல்லுவோம் பெஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அந்த இது வந்து நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு கோ ஆங்கரா இருக்கும்பொழுது நான் தான் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பிரியங்கா நினைச்சிருந்தாங்கன்னா ஈஸியா ராஜுவை உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டு பேசிட்டு வந்திருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணல. அவருக்கான ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து உனக்கு எங்க நீ வந்து கம்ஃபர்டபுளா இருக்கியோ அந்த மாதிரி வாணிப்பு. உதாரணமா இப்ப ஜாக்கி வந்து இப்ப நமக்கு இங்க தானே நீ கம்ஃபர்டபுளா இருக்க இப்படி நின்று உனக்கு பேசினா வருது இல்ல அப்படிங்கிற மாதிரி விடுறாரு இல்லையா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவரு வந்து பிரியங்கா அந்த ஸ்பேஸ் நிறையவே குடுக்குறாங்க அவருக்கு. சோ அவர் கூப்பிட்டுருவாரு அவங்கள, அவங்க வருவாங்க. தாமரைக்கே ஸ்பேஸ கொடுத்து ஓவர் வச்சிருக்கும் போது நினைச்சிருந்தா நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், வந்து கண்ணை கசிக்கிட்டு வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா பின்னாடி போவாங்க. அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பா உண்மையிலே அவங்க வர்றது நல்லா இருக்கும், அவங்களுக்கு போடுற பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு. டிஜே பிளாக் நல்லாவே போட்டிருந்தாரு. ஐயோ சார், ஐயோ பாருங்களேன் சார், இது மாதிரி விக்னேஷ் சிவன் படத்துல வர்ற பாட்டு தாங்க அது. விடுங்க, இவங்க வேணும்ட்டே வந்து பாட விட மாட்டேன்றாங்க அந்த பாட்டை. சரி விட்டுருங்க, அவங்க வந்தாங்க அவ்வளவுதான், நல்லா இருந்தது அவங்க வந்தது. அதன் பிறகு வந்து என்னன்னு கேக்குறப்ப லவ்னாலே வந்து பிரியங்கா தான் அப்படின்றாங்க அவங்க. அப்ப லவ்னா என்னென்ன அப்படின்னு ஒரு ஒருத்தர் கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து ரமேகிருஷ்ணன் கேட்பாங்க. கேட்ட உடனே ராஜு, மேம் உங்களுக்கு லவ்னா ராஜு அப்படின்னு. தங்கமே உன்னத்தா தேடி வந்தேன் நானே. எபிசோட்ல இப்படி எல்லாம் வரல, அந்த மியூசிக் மட்டும் வந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த மியூசிக் தான் திரும்ப திரும்ப மைண்ட்ல ஓடுது. இப்போ எங்க வீட்டு பக்கத்தில் வேற ஒரு மியூசிக் ஓடின்னு இருக்கு. சரி, இதுல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதுவும் இந்த என்ன சொல்றது, இந்த ஆகஸ்ட் மாதம் வந்ததுன்னா
பாதாள மாரியம்மா மணி ஓசை எப்போ பார்த்தாலும் அதுவும் எல்லாரும் சரி எப்பயுமே காது குந்துடுவாங்கன்னு வச்சுக்காங்க, வாயிட்டு வந்து காது வச்சு தான் பாடுவாங்க. என்ன பண்ணு, சரி விடுங்க. ஸோ லவ்னா என்னன்னு எல்லாருமே கேட்பாங்க. லவ்னா உங்களுக்கு என்ன சார்? நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்கணும்ல. லவ்னா என்ன உங்களுக்கு என்ன? லவ்னா பிரியங்கா சொன்னதான் எப்பயுமே, அது அது தெரிஞ்சனால தான் நான் லவ்னால ஊழ்ந்துருச்சு ஓடவே கூடாது. உனக்கானது வேணா நீ சொன்னாலும் அது கண்டிப்பா உன்னை தேடி வரும். அவ்வளவுதான், சொல்லலனாலும் வரும். லவ்ன்றது உன்னோட இன்புட் நீ போட்டுட்டு நவுதுனாலே போதும், அது உனக்கு கிடைச்சதுன்னா ஒண்ணுதுன்னா அது கண்டிப்பா உனக்கு தேடி வரும். இல்லைன்னா இல்லதான், அது அது தடி அடிச்சுலாம் பழுக்க வச்சுலாம் ஒரு ஒண்ணுமே பூவே முடியாது அப்படின்றதான் மேட்ரு. அதுதான் மேட்ரு, அதான் லவ். ஆக்சுவலி லவ்னா நான் கேரு பரஸ்பரம் புரிதல் அதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் அது என்ன சொல்றது. See, இதெல்லாம் ரம்யா கிருஷ்ணன் அவர்களை ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அவங்க வந்து பெருசா சொல்ல மாட்டாங்க. லவ்னா எனக்கு எல்லாமே ரிலேஷன்ஷிப்ல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் லவ்னு வாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து லவ் வாங்க. அது ஒரு ஒரு கரெக்டான வார்த்தை. சதீஷ் என்ன சொல்றானோ அம்மா தான் லவ்னு வருது. இல்ல டிரைவிங் ஃபோர்ஸ் னு சொல்வார். லவ்ங்கிறது வந்து டிரைவிங் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இப்ப லவ் பண்றவங்க கூடவே தான் நமக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க இல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் அம்மா கூட வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படினு சொல்றோம். அப்படினா கரெக்ட் சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு பதிலா இருந்தது வந்து ஆர்த்தி அவங்களோட பதில் அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஃபீல் கொடுக்கும் இல்லையா. அது எந்த விஷயம் முடிச்சப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்ல, அது மாதிரி வந்தாலே லவ் அது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வெந்நீர்ல குளிச்சா எப்படி ஒரு ஒரு ஹாட் ஷவர்ல நிக்கும் போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்ல அப்படின் போது நான் நிறைய நேரங்கள்ல வந்து உணர்ந்திருக்கேன். எது மேடம்? ஹாட் ஷவர். சரி சரி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க சாப்பிட்ட மாதிரி, ஒருத்தவங்க அம்மா அம்மா மூலமா, அந்த மாதிரி நிறைய வகையில வந்து லவ் ஃபீல் பண்ண முடியலாம். அதுல வந்து அவங்க ஹார்ட் ஷவர் சொல்லுவாங்க, நீங்க கூட உணர்ந்திருக்கீங்க. அந்த மாதிரி ஃபீல தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. எது திருப்தியா எனக்கு இருக்கோ அது எல்லாமே லவ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதுல வித்தியாசமான பதில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாமரையோடையது. தாமரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபேமிலி தான் எனக்கு வந்து லவ் அப்படிவாங்க. ரொம்ப கான்ட்ரடிக்டரியா அவங்களோட பதில்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலியே பார்க்க மாட்டேன் அப்படின்னாங்க. குடும்பம் தான் எல்லாரும் இந்த இடத்துல வந்து போதும், எனக்கு லவ் இந்த பிக் பாஸ் வீடுதான், இந்த வீட்டை விட்டு எனக்கு அனுப்பாதீங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன், புள்ள பார்க்க வேணும் புருஷன் பார்க்க வேணாம்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிதான் அதுக்கப்புறம் அவங்க போனாங்க. இல்ல இல்ல, இந்த செட்டை இடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் 6 months எடுத்தது இன்னொரு செட்டு ஒன்று வரும், அதுக்கு மேலே நீ கிளம்பி ஆகணும்னு அப்புறம் அப்படிதான் பண்ணாங்க. கடைசியில் எனக்கு ஃபேமிலின்ட்டாங்க அவங்க. சார் எப்பயுமே கான்ட்ரடிக்டரி தான். இதுல சூப்பரா அது அங்கங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்கங்க குடுத்துன்னே இருப்பாங்க வச்சுக்காங்களேன். பிரியங்கா பூமர் ஃபேமிலி சரி வாங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லாரோடையும் வந்து அவங்க அவங்கள்ட்ட லவ் என்ன பொழுது ராஜு சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். லவ் நான் விழுந்துருது அவ்வளவுதான், ஏந்திருக்கவே முடியாது. நம்ம என்னைக்காவது காதல் எழுந்தோம்னு சொல்றோமா, காதல்ல விழுந்தோம் தானே சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமா, அந்த காதல்ல விழுந்துட்டேன்னு தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து எழுந்துட்டு சொல்லப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி அது நல்லா இருந்தது. ஸோ காதில் விழுந்து ஃபீனிக்ஸ் போற மாதிரி விழுந்து விழுந்து எழுதிட்டே தான் இருக்கும். அதேதான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அபிஷேக் கிட்ட லவ்னா என்னன்னு கேட்கும்போது அவர் வந்து நீர் மாதிரி ஓலை மாதிரி லவ்னா என்ன என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் இல்லையா டக்குனு அவரால் சொல்லிடுறாரு. கொஞ்சம் சூடா குடிக்கணுமா சில்லுன்னு குடிக்கணுமா ராஜ கலாச்சாரம் அது அதுதான் வந்து அறிவுமா இருக்கணும் நல்லா சொன்னார். சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அபிஷேக் அண்ட் நாடியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சு. உண்மையிலே மைண்ட் ப்ளோவிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா, அதாவது இவங்க இப்படி ஆடுவாங்க, அது எந்த பாட்டு, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி ரஹ்மான் வந்து, அதாவது இப்ப போடுற பாட்டுல 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு ரஹ்மான், அதாவது நீங்க வந்து பொன்னிநிதி சாருக்கு நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களா, அவரு தொடாத உச்சமே இல்லை. அதாவது இளையராஜா குரூப்ஸ்லாம் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, விடுங்க. ஆனால் இந்த திருடா திருடா இந்த சாங் பர்டிகுலர் இந்த சாங் வந்து ஒரு ஜிங்கிள்ஸ்லேருந்து ஆரம்பித்த லீடர். இந்த டான்டெக்ஸ்க்கு இதுக்கும் ஒரு ஜட்டிக்கு பண்ணிட்டு தான் இந்த வந்து எல்லாம் திரு தான் அதுக்கிட்டு தாத்தான் போய் எல்லாம் ஓடுற மாதிரி ஒரு ஷார்ட் டக்குன்னு வந்து முடியும். அதே ஒரு பாட்டாக போட்டுருப்பாருக்கலாம். உண்மையிலேயே உண்மையிலேயே அந்த சாங்கோட பிக்சரேஷனாக இருக்கட்டும், இல்லை இன்னொன்று இப்படி இது எப்படி வந்து நாடியா வளைய முடியல, அதே மாதிரி ஹீராவும் வளைய முடியல. வந்து டான்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு, அதுல அந்த சாங்ல தீத்தி தீத்தி கிந்தியில பாத்து பாத்தீங்கன்னா அந்த கையே கை மட்டும் வளையமாமா ஹீராவன் கை வளையும்ல வளையும். அப்ப வந்து இதுதான் பிரசாந்த் முதுகு, பிரசாந்தோட முதுகு இதுதான், நீ கையை மட்டும் இப்படி பாம்பு மாதிரி எடுத்துட்டு போ அப்படின்னு வரும். அது மாதிரிதான் நிறைய விஷயங்கள் இருக்கும். திங் 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 இவ்வளவுதான் இருக்கும். இது ஆட சொன்னா எல்லாம் ரெண்டு பேருமே அவராது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பரதநாட்டியம் மாதிரி எல்லாம் ஸ்டெப்ஸ் போடுவாரு ஹீரா, அதுக்கு மேல அப்படிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்காங்க. அபிஷேக் நாடியா பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் எப்படி நிக்கலன்னா இப்ப எப்படி இவங்க ஹீரா வந்து சொன்னாங்க இல்லீங்களா,
அந்த இடத்துல வந்து அவங்க அவங்க வளையவே மாட்டாங்கன்னு போது நாடியா பெருசா வளையலன்னும் போது பெருசா இம்பாக்டடா தெரியல. மாஸ்டர் கூட சொல்லும் போது நீங்க அடுத்த ஸ்டெப் வரும்போது லாஸ்ட் போர் கவுண்ட்ஸ் விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாடியாவை. அதெல்லாம் வந்து நம்ம நாடியாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் அபிஷா கிட்ட வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க பிரசாந்த் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு மேன்லினஸ் எதிர்பார்க்கிறோம், அது இல்ல. அது எங்க எனக்கு அபிஷேக்கோட டான்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இந்த பாட்டு வரும்ல மயிலு மயிலு மயிலம்மா, அதுல அவங்க ரெண்டு பேரும் இப்படி இப்படி இடுப்பை இடுப்பு ஆட்டிட்டே போயிட்டு பின்னாடி கை கொடுப்பாங்க தெரியுமா சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் அந்த ஸ்டெப்ல வரும்போது இவங்க ரெண்டு பேரோட என்ட்ரி எப்படி இருக்கா, ஒரு மாதிரி தலை இப்படி இப்படி ஆட்டிட்டே வருவாங்க. நீங்க தான் ஆட்டம்னா ஆட்டினா தெரியுமா அவளுக்கு. அதேதான் இந்த மாதிரி வரும்போது அந்த அப்ப அப்பாஸ் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அப்படியே தான் இருந்தாரு. ஆக்சுவலி என்னன்னா, அதாவது ரெண்டு பார்வைகள், ஒன்னு அவங்களுக்கு இப்படி ஒரு பார்வை, எனக்கு என்னன்னா ஆடவே இல்லாம நிறைய இடங்கள்ல வந்து சொதப்பனவங்க இந்த மாதிரி ஒரு பரபரமான சாங்க அவங்களோட பெஸ்ட கொடுத்தாங்கன்னு நான் சொல்றேன். அது வந்து ரொம்ப உன்னதம் நான் சொல்லவே இல்லை, பட் அது ஈக்குவலா ஞாபகப்படுத்துற மாதிரி, அந்த ஷார்ட்டை ஞாபகப்படுத்துற மாதிரி விஷயங்கள். இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் அபிஷேக் வந்து குதிச்சு மண் எடுத்து தலை தகவல் இப்படி பண்ணுவாரு, அது அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி ஒண்ணுல கையை வந்து பாம்பு மாதிரி ஆடுறதுன்னு வச்சுக்காங்களேன். பட் அது வந்து அதை பார்க்கும்போது என்னன்னா, அந்த பாட்டை வந்து ஞாபகப்படுத்த அந்த ஸ்பீடு அந்த அந்த சிறப்பா இருந்தது. அதுக்கான மூமெண்ட், மியூசிக், கட்டு, அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. சோ அப்ப ஏன் அபிஷேக் இன்னும் கூட அவரோட டான்ஸ்ல இருக்கிற விஷயங்களை வந்து சுட்டி காட்டி சொல்லல அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இங்க வந்து அதான் சொல்றேன்ல, அவங்களோட ரெண்டு பேரோட மைனஸா வந்து நீ முடிக்கல அப்படிங்கறதும், நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணல அப்படின்றது மட்டுமே சொன்ன மாதிரி இருந்தது. அபிஷேக் வந்து அவர் ஒரு பெரிய டான்ஸ், அவங்க அம்மா ஒரு டான்சர், அவருக்கு டான்ஸ் இயல்பிலே இருக்கிறப்ப அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த 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 கிரிப் இருந்தது இல்லைங்களா, நீங்க சொன்னீங்க அது இல்ல அப்படிதான் எனக்கு தோணுச்சியா. சரி, அதன் பிறகு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிச்ச உடனே வந்து அபிஷேக் பாடுவா. அப்படி இன்னொரு ஒரு என்ன அப்படின்னா, பிபி ஜோடிகள் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து பாட்டுக்கு சூப்பர் சிங்கருக்கு ஆள் வேணும். சோ அபிஷேக் அடுத்து, ஏன்னா அங்கேயும் யாரு இருக்கா, இந்த ராஜா அம்பு புஷ்ட அப்படின்ற மாதிரி அங்கேயும் பிரியங்கா, பிரியங்கா இங்க இருந்து அங்க போயிருவாரு. அதன் பிறகு வந்து ஆர்த்தி கணேஷ். ஆர்த்தி கணேஷ் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. சீகரா ஸ்டெப் பாட்டை வச்சு அந்த போலீஸ்காரர் மாதிரி ஒரு ஆளை வச்சு அந்த இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க சார், அதே விஷயங்களை வந்து ரமேஷ் கிருஷ்ணன் அவர்களும் சொல்லுவாங்க கமெண்ட்ல சொல்றப்பே என்னன்னா, நான் நீங்க எது பண்ணாலும் மேஜிக்கலா இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. அதுக்கு மாஸ்டர் ரொம்ப அழகா சொல்வாரு, அதாவது ஐடியா வந்து சூப்பர், ஆனா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த ஸ்டேஜ் டேக் ஆஃப் ஆகும்னு பார்த்தா ஆகவே இல்ல. காமெடி நிக்குமா உங்க டான்ஸ் நிக்குமான்னு பார்த்து நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு வரும்போது காமெடி நிக்குதா டான்ஸ் நிக்குதான்னு பார்த்தா நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்வாரு. ஆனா உண்மையிலேயே அவங்களோட காமெடி தான் நிறைய இடங்கள்ல மனசுல நின்னுச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல. பட் வித்தியாசமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து ரெண்டு பேருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல லூஸ்ல விடும்போது அதை அடுத்தவங்க ஈஸியா பிளஸ் ஆக்கிக்குவாங்க, நிறைய பேர் ஆக்கிக்குவாங்க, நம்ம கொஞ்சம் லூஸ்ல விட்டோம்னு வச்சுக்கோங்க அப்படியே அதை வந்து படபடன்னு பிளஸ் ஆக்கிடுவாங்க. ஓகேவா, அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இல்லன்றீங்களா நீங்க? ஆமா சார். நீங்க? ஆமா சார், இட்ஸ் மீ. நீங்க ஜாக்கிரதையா விட்டுருக்கேன் சார். ஆமா சார், நீங்க விட்டுருக்கீங்க. எஸ் சார், சொல்லு. ஓடுங்க, அதே தான். வாங்க, எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. நிஜமாவா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, கோவில் செப்பல், கோவில் செப்பல், வீட்டுல ஊஞ்சல், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா? கோயில் செப்பல், பழைய வீடு சார், போரூர் வீடு, ஊஞ்சல், ஒரு கூட ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருப்பீங்களே, அடிமேல இருந்தான்னு சொல்ல. சரிங்களா, அந்த மாதிரி லூஸ்ல விட்டது. இன்னொரு ஒரு இடமும் இருக்கு, அதை நான் இப்ப சொல்ல முடியாது. சரி, ஒரே ஒரு விஷயம் தான், சிம்பிளான விஷயம்,
அதாவது இவங்க அப்பப்ப சொல்றதுதான், கிணத்துல கயிறு கட்டி விடுறாங்கதான், தேர் எங்க சுத்தாலும் தேர் முட்டிக்கு வந்துடும் நல்லாவே தெரியும். ஆனா திருச்சிற்றம்பலம் விமர்சனத்தை கூட சொன்னேன், பொண்டாட்டி எங்க ஆகப்படுத்தினாங்க நித்யாமனன்ட்டாரு. காரணம் என்னன்னா இதுதான் மேட்ரு, அதாவது அவங்களுக்கு நல்லா தெரியும் எங்க தேர் சுத்தாலும் தேர் முட்டிக்கு வந்துடும் அப்படின்ட்டு. சும்மா சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். எனக்கு சி ரெண்டு பேருமே அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவான விஷயம் சொல்றேன்னா சொல்லிக்கலாம், சொல்லிக்கலாம். ஸோ அந்த கமெண்ட்ஸ் கொடுத்து முடிச்சுட்டாங்க இல்லைங்களா, அந்த பர்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னது கரெக்ட். டான்ஸ் ஷோவில் நீங்கள் வந்து காமெடி ஷோவாக வந்து நடக்க போகுது யார் மாதிரி பண்ணீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஆக்சுவலி அதே தான் க்ளோஸ் அண்ட் ஃபினாலே இருக்கீங்க ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதன் பிறகு வந்து கணேஷ் ஆர்த்தி அவங்களுக்கான லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கணேஷ் வந்து பாடலெல்லாம் பாடினார் அவங்களுக்காக. பட் ஆர்த்தி சொன்ன விஷயம் ரொம்பவே நல்லா இருந்தது. லவ்ங்கிறது ஒன்றும் பேட்டர் சிஸ்டம் கிடையாது, எனக்கு இதை நீ கொடுத்தாதான் உனக்கு லவ் வரும் அப்படிங்கிறது. அதை நான் உண்மையிலேயே நிறைய இடங்களில் வந்து ஜாக்கி கிட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை கொடுத்துருக்கோம் அதை விட்டுருங்க. ஆமாம், எங்கே வாழ்க்கை கொடுத்தா எல்லாம் கூட இருக்கிறது எல்லாம் சொத்தக நல்லா சைக்கோ. சரி, இது வந்து என்னென்னா நீங்கள் சொன்னீங்களா அது டிஜிட்டலி ரெக்கார்டட் தான் சொன்னேன். டிஜிட்டலி ரெக்கார்டட் தான், ஏன் காரணம் என்னன்னா எல்லா கள்ளக்காரிகள் மட்டுமே பார்க்கணும் சொந்தக்காரன் பார்த்தா எங்க எல்லாரும் தலைகள் நம்ம அப்படி கிடையாது அங்க. அதனாலதான் நீங்க வந்தீங்கன்னே நான் சொல்லுவேன். ரைட், எங்க மாமா சொன்னாரு, எங்க மாமா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு, இந்த மாதிரி போய் பாக்குறோம். அப்ப வந்து ஒல்லிய மலை படிச்சுட்டு இருக்காங்க, எங்க மாமா போய் பாக்குறோம், இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் கல்யாணம், கொஞ்சம் துருத்துருன்னா போதுமே பழச்சு போட்டுருவாங்களே அப்படின்னு. அவங்க மாமாவுக்கு ரெண்டு பொண்ணு இருந்தது, யார் வேணான்னு சொன்னாங்க. இது விஷயம் என்னன்னா என்ன தவிர வேற யாராலும் இருந்துச்சு. ஸோ இதில் ஆர்த்தி சொன்ன விஷயம், அது ஜோக்ஸை பார்த்து ஆர்த்தி சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டர் சிஸ்டம் கிடையாது, எனக்கு அவர் எதுவுமே கொடுக்கணுங்கிறது இல்லை. பட் எனக்கு நிறைய இடங்களில் வந்து கணேஷ் அவரோட வாழ்க்கையை வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த லவ் அவங்க ரொம்ப சொன்னாங்க. கணேஷும் ஒரு உண்மையை நீங்கள் இந்த இடத்துல உடைச்சார். அதாவது ஆர்த்தி பிக்பாஸுக்கு முன் பிக்பாஸுக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பிக்பாஸில் அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருந்தது ஆர்த்தி கிட்ட. ஏன்னா 9 மணிக்கெலாம் போய் படுத்துருவாங்க பிக்பாஸுக்கு அப்புறம் தான் நானும் ஆர்த்தி 9 மணிக்கு மேலே வெளியிலே போனோம் அப்படிங்கிற அந்த அந்த எப்ப தன்னோட அந்த ஷேர் பண்றாங்க நிறைய விஷயத்தை அப்படின்றத ரொம்ப நல்லா சொல்றாங்க. ஆரம்பத்திலேயே வெளியே சுத்தறோம். ஆமா சார், அதாவது எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம இல்ல இல்ல சொல்றேன் சார், வெளில சுத்துறத சொல்லிட்டீங்களா? பாம்பு போட்டுருவாங்க சார், உங்களுக்கு தெரியாது. வாங்க இங்க நீங்க வேற. சரி, அந்த பிறகு வந்துதான் இந்த டாஸ்க் வச்சாங்க, அது ஹார்ட் அவங்களுக்கே அவங்க ஹார்ட் கொடுத்துக்கலாம், அவங்களுக்கே அவங்க ஹார்ட் பிரேக் யாராரு அப்படின்னு. நான் கூட பயந்துட்டேன், ஐயோ தாமரை திருப்பி கரெக்டா போயிருவாங்களே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சிருந்தாங்க. எல்லாரோதையும் காட்டல, முக்கியமா காட்டினது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவனியை காட்டினாங்க. ஏன்னா பாவனி அமீர் தான் ரொம்ப அந்த ஸ்டீலில் ஷோவாக இருக்காங்கிறதுக்காக அவங்களை காட்டின மாதிரி இருந்துச்சு. பாவனி வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து தன்னோட கான்ஃபிடென்ஸு தானே தானே வந்து சில இடங்களில் வந்து ஒரு ஒரு ஆளாக வந்து ஃபீல் பண்ணிக்க மாட்டேன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஹார்ட் அண்ட் ஹார்ட் பிரேக். அதே மாதிரி ஐக்கியோடைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்னது அதுதான், அதுவும் அப்பா அம்மா என்னை ஏன் நம்மளே என்ன ட்ரஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொன்னால் கூட ஒரு இடத்துல அவங்க சொன்ன வார்த்தை அவங்களை எவ்வளோ காயப்படுத்திருக்கோம்னு தோணுச்சு. அதாவது தாமரை வந்து அவங்க மாமியார் வந்து நான் உன்னாலதான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரால் அதன் பிறகு வந்து ராஜா சொன்ன விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது
என்ன ஒரு பொருளும் பாத்தீங்கன்னா உடஞ்சா அது வந்து அதோட பலத்தை இழந்துரும், மாறிடும், உருமாறிடும். ஒரு காஸ் இருக்கு, கேள்வி உடச்சுனா காஸ் இருக்காது, சிதறி போட அது உருமாற்றம் அடைஞ்சிடும். எவ்வளவு உடைந்தாலும் அதே மாதிரியான பொசிஷன்ல இருக்கிறது இதே மட்டும் தான் அப்படின்னாரு. ஸ்ட்ராங்கர் ஆகும், இன்னொன்னு அது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் ஒரு பேரிஃபை பேச சொல்லியாலும் அது உண்மை இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா எவ்வளவு இதயங்கள் உடஞ்சு எவ்வளவு வழி, இந்த இடத்துல கூட பாருங்க, ஈரமா இருக்கு பாருங்க, ரத்தம் உடஞ்சிட்டு இருக்கு பாருங்க. தெரியல விஷயங்களும் அவங்க அம்மா எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன அந்த அதுலயும் ஒரு உண்மை இருந்தது. அதாவது இருக்கிறதுலயே வந்து சினிமால இருக்கிறவங்களை மட்டும் தான் நீங்க எப்ப பாரு லைஃப்ல பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அழிவே இல்லாத மாதிரியான ஒரு துறை தான் எனக்கு கிடைச்சிருக்கு, நல்ல ஹஸ்பண்ட் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு விஷயமா சொன்னது நல்லா இருந்தது. சோ இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. முடிஞ்சு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு பிடிச்ச ஒரு பாடல்ல அமீரும் பாவனியும் ஆட வந்தாங்க, நெஞ்சோடு கலந்திடு சாங். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் சொல்லியானோம், எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் நம்மளுக்கு சில இதை வந்து பிடிக்க முடியாது. எப்படி சில பாடல்கள் வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சது, எந்த வகையிலா இந்த பாட்டு, அது முக்கியமா இந்த நெஞ்சோடு கலந்து எந்த வகையிலுமே எனக்கு அது வந்து செட்டே ஆகாத ஒரு பாட்டுன்னு வச்சுக்காங்களேன். ஆனா என் ஒய்ஃபுக்கு வந்து அந்த பாட்டு வந்து அப்படி பிடிக்கும், கேக்குறப்பெல்லாம் அழுதுருவாங்க, ஃபீல் ஆயிடுவாங்க. எனக்கு அந்த பாடல் வந்து எந்த ஒரு ஃபீல் ஆயிடுவேன் அழுகிற அளவுக்கு இருக்கிறது. 70 ரெயின்போ காலனி அந்த பாட்டு, அந்த பாட்டு என்ன பாட்டு படும் அது, அந்த என்ன இப்படி பிளாங்க் ஆறேனா, அதேதான் ரொம்ப பிளாங்க் ஆகுறேங்கன்றதா. நெகிழ்ச்சியான ஒரு பாடல் ஆழ பிறந்த மகரசம் ஒரு சாங் இருக்கும், அது இன்னும் வந்து அம்மாவும் அப்பாவும் பாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆழ பிறந்த மகராசா மகராசா, அது அது இன்னும் தெரியல. அது ரெண்டு பேருமே வந்து அம்மா வந்து பிடிக்கும் இந்த அளவுக்கு, அப்பா வந்து சுத்தமாவே கிட்ட சேர்ந்தே கிடையாது. பட் இன்னும் ரெண்டு பேரும் பாடினா ஒரு பாட்டு நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு தன்னம்பிக்கை, நம்ம வந்து ஒரு உயர்வா, நம்ம வந்து ஒரு ஜெயிக்கணுன்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லணும்ட்டு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எங்க அப்பா வந்து அதை வந்து நம்மந்தே கிடையாது கடைசி வரையும் வச்சுக்காங்க. ஸோ அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. நெஞ்சோடு கலந்து பாடும்போது வந்து நிறைய அப்பாவை ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால ரொம்ப அழுக வரும் அந்த பாடல். இந்த பாட்டு நெஞ்சோடு கலந்திடு வந்து அது என்ன ரொம்ப அந்த ஒரு லைன் வந்து இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, ஆனா எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிக்காது. காதல் இல்லை இது, காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். உண்மையிலேயே அந்த லைனுக்கான அர்த்தங்கள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க காதலும் கிடையாது அந்த உணவுல, காமமும் இல்லை அப்படின்னு, அதாவது வந்து என்னோட லவ்வும் கிடையாது, எனக்கு உன் மேல வந்து மற்ற ஒரு ஃபீலும் இல்லை அப்படின்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த இது இந்த பேட்டரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மூவ் பண்ணும்ல சார், அது என்ன சார் சொல்லுவாங்க, இந்த தசாவதாரத்துல கூட ஒரு ரெண்டு சக்கரத்துல வந்து நடுவில் நின்னுட்டு வர மாதிரி பேலன்ஸ் பண்ணி அதே வந்து ஆடு ஒரு டான்ஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே பண்ணாங்க. அதுல பாவனி வந்து உண்மையிலேயே ரொம்ப ஃபுல்லாவே அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு, அவ்வளவுதான் இப்ப உங்க கையில கொடுத்துட்டேன் என்னோ ஆடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களோட தான் வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. ரெண்டு ஜட்ஜஸ்மே வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்திருந்தாங்க. அதுல சதீஷ் மாஸ்டர் சொல்லும் போதே சொன்னாரு, எனக்கு இந்த மாதிரி எழுந்து நின்னலாம் பண்ணா ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும், பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அமீருடைய காதல் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு கனெக்ட் ஆனதுனாலயோ என்னவோ இந்த பாடலை வந்து அதோடவே பொருத்தி பார்த்துக்கிட்டே வந்தோம். அவரும் சொல்வாரு, எனக்கு வந்து நிறைய உங்களோட எமோஷன்ஸ் இதெல்லாம் நான் கலந்து பாத்துட்டேன் அதுல
ஆனால் அதை வந்து நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் அது ஒரு ஒரு விதமான உண்மைன்னு வச்சுக்கோங்க. அண்டு அந்த பாடல் முடிஞ்ச உடனே வந்து அந்த பாடல்லையே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ கொடுப்பாரு, இவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டெப்பே இல்லை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ராஜு தான் கொஞ்சம் சமாளிப்பாரு. அப்படி கண்டிப்பாக கொடுக்காமலாம் ஸ்டெப்பெல்லாம் இறங்கினாலும் ரொம்ப வந்து இறங்கி போகிற மாதிரி அவங்க இன்னும் அவாய்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தோணுது. பட் அவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய கணவர் இறந்தது பிறகு வந்து யார் கூட இருந்தாலும் அவங்க வந்து இதாகிடுறாங்க, பேட் ஆகிடுறாங்க, அதனால எனக்கு அது ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது நிறைய பேர் வந்து பெண் எப்பவுமே நிறைய இடங்கள்ல பெண்கள் விக்டிமாக்கப்படுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பேட் லக் வரும் வரும்ங்கிறது திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க போல. ஆமா, ஸோ என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்போது அமீன் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அது காதல் அந்த விஷயங்களை தவிர்த்து ஒரு 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 ரிலேஷன்ஷிப்னா இப்படி இருக்கலாம் அப்படிங்கும்பொழுது அவர் சொல்வாரு, என்ன அம்மா மாதிரிலாம் பாத்துக்கோப்பலாம் பண்ண முடியாது, பட் நான் ஒன்னும் உன் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேங்கிற ஒரு வாக்கை நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இது ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்கி அடிக்கடி சொல்ற மாதிரி ப்ராஸ்பர் டுகெதர் அப்படின்னு இல்லைங்களா, டுகெதர்னஸ் ப்ராஸ்பர் டுகெதர், அப்புறம் அந்த விஷயங்கள் வந்து ரெண்டு பேருக்குமான அந்த ஈக்குவாலிட்டி வந்து அவர் சொல்வாரு, நான் உன்னோட நடிப்புக்கான வந்து எனக்கு என்ன தோணுதோ ப்ராக்ரஸிங் டுகெதர் இன்னைக்கு ஒன்றா நான் வந்து சொல்லிடலாம், ரொம்ப யோகியம் மாதிரிலாம் பேசலாம். ஆனால் எனக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற டைமில் எனக்கு சுத்தமாக காசே கிடையாது, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் வந்து அதிகமான சம்பளத்துக்கு போனேன், அப்புறம் எல்லோரும் கம்மியாக இருந்தாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெவ்வேறு இடங்களில் தொழில்களில் வந்து வந்தோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அப்போ வந்து என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, அந்த டைமில் அவங்க காசு வச்சுருக்கும் போது என் காசு வாங்காது, எங்கள் அப்பா பண்ண விஷயம் அது மாதிரிலாம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து அது நம்ம காசுன்னு வந்து அது நிறைய டிராவல்லாம் வந்து நிறைய டிராவல் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேசி அதெல்லாம் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப எடுத்ததுமே டக்குன்னு தூக்கி கொஞ்சிக்கிறது தப்பான இறக்கி விடுற ஆள்லாம் நான் கிடையவே கிடையாது. அது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபெலோ நான், அது நான் சொல்லிக்கிறேன், எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா இது இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னும் போது ஒரு ஒரு இடத்தமும் சரிப்படுத்தின்னு வந்தாங்க அவங்க. ஆக்சுவலி அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப தைரியமாவே இருக்கலாம், எங்க சுத்தினாலும் அது தேர்முட்டிக்கு வந்து அவனை தேர்முட்டியில மட்டும்தான் அதாவது ஷெடோ நிக்க முடியாது, தேரு வேற எங்கேயுமே அதை பார்க் பண்ண முடியாது. தர்சம் போற நீ தேரு பிரம்மாண்டம், அதை வந்து எங்களுக்கு எங்கேயுமே பார்க் பண்ண முடியாது. பார்க்கலாம், ஜாலியா இருக்கும், அழகா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும், ஏரியெல்லாம் தாக்க வரத்தை பிடிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் தேர் ஆக்சுவலா தேர் முட்டிக்கும் போது தான் அதை நிற்கும், வேற எங்கேயும் நிற்க முடியாது, பார்க் பண்ண முடியாது. தட்ஸ் இம்பார்ட்டன்ட், அதுதான் நான் இங்கே சொல்ல வருது. ஆக்சுவலி இப்ப என்ன சொல்ல வந்தேன், விஷயங்களுக்கு ராஜுக்கு பண்ண வராது. அவர் வந்து நீங்க பிபில அவர் சொல்லும் போது கூட நான் நம்பல, அவர் வந்து அந்த இவங்களை அவங்க பேர் என்ன சார், அக்ஷரா, அக்ஷரா அழும் பொழுது கூட அவர் போய் அவருக்கு சமாதானப்படுத்தவே வராது, சரி விடு போ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் ஹகு கொடுப்பாரு அவங்களுக்கு. பயம் மேடம், அது அதாவது எந்த இடத்துல வந்தாலும் மாறுற மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நீங்க ரொம்ப ஒரு ரிலேஷன் உள்ளார இறங்குறது ரொம்ப 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 வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அது அது வந்து திடீர்னு அந்த பொண்ணு வந்து இல்ல எல்லாத்தையும் விட அங்க ராஜு சொன்ன விஷயமே என்ன ஜாக்கினா, எனக்கு வராது அப்படின்னு வரு, சமாதானப்படுத்தலாம் வராது எனக்கு தெரியாது அப்படின்னு வரு. அதே மாதிரிதான் இங்க அப்படியே நின்று நேரம் இருப்பாரு அவரு. அந்த விஷயம் முடிஞ்ச உடனேவே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஓடி வந்து பிரியங்கா அவங்கள ஹக் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது புரியும், அவங்க வந்து சொல்லுவாங்க காயங்கள் நிறைய பட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளில வர முடியாது, அவள் டைம் வேணும்னு கேட்குறா, நம்ம புரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இது ஆரம்பிக்கிறதுக்கு மாதிரி மாஸ்டர்லாம் கலாய்ப்பாரு, நீ என்ன எங்களை பர்மிஷன் கேட்டாடா பண்ற அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியங்கா சொன்னது ரொம்ப நல்ல விஷயம், அதுதான் வந்து ஒரு நல்ல கோட்டும் கூட. நம்ம நேசிக்கிற ஒரு பொருள் அதாவது முக்கியமா பட்டாம்பூச்சி வந்து பிரியங்கா சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு பட்டாம்பூச்சி உங்களுக்கு பிடிக்குதுன்னா அந்த பட்டாம்பூச்சி நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க, அது உங்களுக்கு உங்களுது அப்படின்னா அது கண்டிப்பா அந்த பட்டாம்பூச்சி உங்களை வந்து சேரும். அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பா அது உங்களுக்கானது இல்லை, அது உங்ககிட்ட திரும்பவும் வராது அப்படின்றது தான். ஸோ அந்த அதுதான் வந்து லவ்ன்றது அவங்க சொன்ன டெஃபினேஷன். அதுதான் சசியோடைய படத்துல கூட வந்து சொல்லாமலே நினைக்கிறேன், அதில் ஒரு போர்டில் வந்து வச்சிருக்கோம், இப்போ ஒரு பட்டாம்பூச்சி சுதந்திரமாக பறக்கூட அது திரும்பதுன்னா அது ஒண்ணிது அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாரு. அது ரொம்ப நல்ல கூட்டம், அதுதான் வந்து பிரியங்காவும் சொன்னாங்க. சரி எனவே இதுதான் இன்னைக்கு இதில் நடந்துச்சு. வேற என்ன, இவ்வளோதான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே வந்து எல்லாருமே வந்து அந்த ஹக் அந்த ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் இதில் இன்னொரு ஒரு விஷயமும் என்ன தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப வந்து தாமரைக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்காம கரெக்டாக அதை வச்சு இப்போ இந்த இடத்துல யார் வந்து ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான்
ஒவ்வொரு தடவையும் அமீர் பாவனி ஜோடியை வந்து சொல்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்தது. இன்னொன்னு இருக்குது, தாமரை பார்த்தோட லவ் விட இந்த லவ்வுக்கு வந்து வேல்யூஸ் நிறைய இல்ல, அது ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் அழகா பிரியங்கா சொன்னதும் என்னன்னா, ரெண்டு பேரும் வந்து எப்படி போக போறீங்க என்னன்னா இல்ல, உனக்கான ஸ்பேஸ் நான் உனக்கு கொடுத்துடுறேன், நீ உனக்கான டைமை நீ எடுத்துக்கோ அப்படிங்கறதும், எனக்கான டைமை நீ கொடு, நீ வந்து உன்ன மாதிரியா என்ன யாராலையும் பாத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க பாவனி சொல்லுவாங்க இல்லையா. இந்த கிளாரிட்டி இன் ரிலேஷன்ஷிப் இருந்தா போதும், இது எந்த இடத்துக்கு போகுது எப்படி அதெல்லாம் இல்ல, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா, அந்த கிளாரிட்டி இருக்கு அப்படிங்கறத வந்து பிரியங்கா வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிளாரிட்டி இல்லாதனால தான் பழைய வந்து வீணாயிருது அப்படிங்கிறத அதோட வந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எபிசோடு ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த எபிசோடு. எனவே நெக்ஸ்ட் எபிசோடு எப்போதும் சொல்ல முடியாது, பட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த எபிசோடு எடுத்து வந்திருக்கோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட்ல சில விஷயங்கள் இப்ப நாங்க சொன்னோம் இல்லையா, பிடித்த பாடலா இருக்கட்டும், பிடித்த சிச்சுவேஷனா இருந்திருக்கட்டும், நீங்க சொல்லலாம். இல்ல இந்த கேள்வி முன்னிருப்போம், எல்லாருக்கும் பிடிச்ச பாடல், இப்ப எனக்கு பிடிக்கணும்னு ஒரு பாட்டு சொன்னல, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாடல், உங்களுக்கு ஏன் பிடிக்கல அந்த பாட்டு, அது மாதிரி ஏதாவது ஒரு பாட்டுன்னா சொல்லுங்க. ஒண்ணு வேற என்ன மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.